எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்பட்டது எதுவுமே கிடைக்கல, கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறேன், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிறவரா நீங்கள்? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற அரசு மருத்துவமனையிலையோ போய் கொஞ்ச நேரம் நின்று உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களையும் அவங்க நடவடிக்கைகளையும் கவனிச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த கதை மதுரை மாநகரத்தில் ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண நாளுடைய காலை பொழுதில் அந்த நகரம் எப்படி இருக்குது அப்படின்னு சுஜாதா எழுதுறாரு பாருங்க. எப்போதும் போல பைப் முன்னாடி மனிதர்களுக்காக வரிசையில் தவம் இருக்கும் குடங்கள், டெட்டனஸ் வியாதி பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மண்ணில் விளையாடிட்டு இருக்கிற பசங்க, வெறப்பான சட்டை அணிந்த புரோட்டீன் போதா போலீஸ்காரர்கள், அரசாங்கத்துடைய விலைவாசி உயர்வை திட்டிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு ஊர்வலம், மீனாட்சி கோயிலின் சம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை, பாலம், மதுரை, அந்த நகரமும் அதில் இருக்கிற இந்த மனுஷங்க இயங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சுஜாதாக்கு எப்படி இருக்காமா, ப்ரௌனியன் இயக்கம் மாதிரி இருக்காமா. நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சிருப்போம்ல ப்ரௌனியன் மூமெண்ட். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா நுண் துகள்கள், அதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஒரு ஒழுங்கு பாதை இல்லாமல் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான் நகர்ந்துட்டுருக்கும், அந்த நகர்வு தான் ப்ரௌனியன் மூமெண்ட். இதை ஒரு நகரத்துடைய பரபரப்பு கூட ஒப்பீடு செய்கிறதுக்கு சுஜாதாவால் மட்டும்தாங்க முடியும். இப்படிப்பட்ட இந்த நகரத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு அரியா பெண்ணான வள்ளியம்மாளை பற்றினது தான் இந்த கதை. இன்னைக்கு இந்த நகரத்தில் அவ சந்திக்க போகிற சம்பவங்களும் படித்தவங்களுடைய மெத்தனத்தால் இந்த நாளுடைய இறுதியில் அவளுக்கு நடக்க போகிற கொடுமையும் தான் இந்த கதை. வள்ளியம்மாவும் அவரோட மக பாப்பாத்தியும் இப்போ மதுரை பெரியாஸ்பத்திரியோடைய ஓபி டிபார்ட்மெண்ட், அதாவது புறநோயாளிகள் பிரிவோட காரிடாரில் காத்துட்ருக்காங்க. முந்தின நாள் பாப்பாத்திக்கு ரொம்ப ஜுரம். அந்த கிராமத்தில் இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டரில் காட்டின போது அந்த டாக்டர் உடனே பெரியாஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி பயம் காட்டிட்டாரு. அதனால் அன்றைக்கு காலையிலேயே பஸ் ஏறி இங்கே வந்துட்டா. பாப்பாத்திக்கு ஒரு 12 வயசு இருக்கும். இப்போ அவளை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுருக்காங்க. அவளை சுற்றி ஒரு 6 டாக்டர்கள் நின்று பேசிகிட்ருக்காங்க. பெரிய டாக்டர் மேல்நாட்டிலலாம் படித்தவர். தன்னை சுற்றி இருக்கிற மருத்துவ மாணவர்களுக்கு இவளை ஒரு ஸ்பெசிமன் மாதிரி காமிச்சு வகுப்பெடுத்துட்ருக்காரு. அக்யூட் கேஸ் ஆஃப் மெனஞ்சைட்டிஸ், நோட் திஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் குறிப்பிடுத்துக்க சொல்கிறாரு. அவங்களோட இந்த புரியாத சம்பாஷணைகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கிற மூளைக்காய்ச்சலை பற்றி தான் அப்படின்னு அந்த வள்ளியம்மாளுக்கு புரியலை பாவம். திராணி இல்லாமல் கிடக்கிற தம் மகளையே ஏக்கத்தோடு பார்த்துட்டு நிற்கிறா. பெரிய டாக்டர் அங்கே இருக்கவங்கள பார்த்து இவளை அட்மிட் பண்ண சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு. வள்ளியம்மா அங்கே இருக்கவங்களுடைய முகத்தை மாறி மாறி பார்க்குறா. அதில் ஒருத்தர், இந்த பாருமா இந்த பொண்ணை உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், தோ அங்கே உட்காந்துருக்காரே அவர்கிட்ட போ, சீட் எங்க அப்படின்னு கேட்குறாரு. வள்ளியம்மா கிட்ட சீட் இல்லை. வள்ளியம்மா பெரிய டாக்டரை பார்த்து ஐயா குழந்தைக்கு சரியாக போயிடுங்களா அப்படின்னு கேட்குறா. முதல்ல அட்மிட் பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம், டாக்டர் தனசேகரன் நானே இந்த கேஸை பார்க்குறேன், see that she's getting admitted, எனக்கு கிளாஸ் எடுக்கணும், போயிட்டு வந்ததும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர் நகர, டாக்டர் தனசேகரனும் அங்கே இருக்கிற வெளிநோயாளிகள் பிரிவில் வேலை பார்க்குற ஸ்ரீனிவாசன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு பெரிய டாக்டர் பின்னாடியே போயிடுறாரு. இங்கே வாமா, உன் பேர் என்ன, டே சாவுகிறாக்கே, அந்த ரெஜிஸ்டர் எடுறா. வள்ளியம்மாளுங்க, பேஷண்ட் பேர் அப்படின்னு அந்த ஆள் கேட்கும்போது தன்னுடைய கணவர் பற்றி தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு அவர் செத்து போயிட்டாருங்க. ஸ்ரீனிவாசனுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. பாவம், அவளுக்கு அவ்வளோதான் தெரியும், படிப்பறிவு இல்லாதவ, பேஷண்ட்டுனா நோயாளி, யாரை சேர்க்கணும், என் மகளுங்க. பேர் என்ன, பாப்பாத்தி. பாப்பாத்தி, இந்தா இந்த சீட் எடுத்துகிட்டு போய் இப்படியே நேராக போனின்னா அங்கே மாடிப்பட்டிக்கிட்ட நாட்காலி போட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பார், வருமானம் பார்க்குறவர், அவர்கிட்ட கொடு. குழந்தைங்க, குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, இப்படியே படுத்துட்டு இருக்கட்டும், நீ போயிட்டு வா. வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியை விட்டுட்டு போகிறதுல இஷ்டமே இல்லை. அந்த கியூ வரிசையும் அந்த ஆஸ்பத்திரி வாசனையும் அவளுக்கு கொமட்டிட்டு வந்தது. இறந்து போன தன் கணவர் மேலே கோபம் கோபமாக வந்தது.
அந்த சீட் எடுத்துட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போறா. அங்க ஆள் இல்ல, சேர் காலியா இருக்கு. அவளுக்கு அங்கேயே காத்துட்டு இருக்கிறதா இல்ல தான் குழந்தை கிட்ட போறதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ரொம்ப நேரமாவுங்களா அப்படின்னு அங்க இருக்கவங்க கிட்ட கேக்குறதுக்கும் அவளுக்கு பயமா இருக்கு. ஒரு வழியா வருமான மதிப்பிடுறவரு அங்க வந்து உட்காரும் போது அங்க ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சு. தபாரு, வரிசையா நிக்கணும், இப்படி ஈசப்பூச்சி மாதிரி வந்தீங்கன்னா என்ன செய்யறது? வள்ளியம்மா 30 நிமிஷம் காத்திருந்து ஒரு வழியா அவர்கிட்ட சீட்டை நீட்டுறா. டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா, டாக்டர் கையெழுத்தே இல்லையே இதுல. அதுக்கு எங்கிட்டு போகணும் சாமி? எங்கிருந்து வந்த? மூணாண்டிப்பட்டிங்க. மூணாண்டிப்பட்டி? இங்க கொண்டா அந்த சீட்டை. எத்தனை ரூபாய் மாசம் சம்பாதிப்ப? அறுப்புக்கு போனா நெல்லா கிடைக்கும், அப்புறம் கம்பு கேழ்வரகு. த ரூபா கிடையாதா? சரி சரி, 90 ரூபான்னு போட்டு வைக்கிறேன். பயப்படாத, சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த சீட்டை எடுத்துட்டு போய் இப்படியே நேராக போய் இடது பக்கம் பீச்சாங்காய் பக்கம் திரும்பு. சவுத்துல அம்பு அடையாளம் போட்டிருக்கோம், 48வது நம்பர் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்திருக்கிற அந்த அப்பாவி பொண்ணுக்கு அந்த பெரியாஸ்பத்திரியோடைய சட்டத்திட்டங்கள், சம்பிரதாயங்கள், நடைமுறைகள் எல்லாமே தலை கிருகிருக்க வைக்குது. அவளுக்கு படிக்க வராது. 48வது நம்பர் எது, 47வது நம்பர் எதுன்னு அவளுக்கு தெரியாது. திக்கு தெரியாம நடக்க ஆரம்பிக்கிறா. பலவிதமான நோயாளிகளை தினமும் பார்த்து பழகி சலிப்பான மனநிலையில இருக்கிற நிர்வாக ஊழியர்கள் வள்ளியம்மாவை அங்க போ இங்க போன்னு பந்தாடுறாங்க. அங்க இங்கன்னு அலைஞ்சு ஒரு ரூம் வாசல் முன்னாடி கும்பலா எல்லாரும் கையில சீட்டு வச்சுட்டு நிக்கிறத பார்த்துட்டு வள்ளியம்மாளும் அங்க போய் நின்னுக்கிறா. ரொம்ப நேரம் வரிசையில் காத்திருந்து இவ சீட்டை நீட்டும் போது அந்த நபர், மா இது இங்கே இல்லைம்மா, நேராக போ அப்படின்னு சொல்கிறாரு. வள்ளியம்மாளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு சொன்னதும் எதிரில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, அமல்ராஜ், இந்த அம்மாவை 48வது நம்பருக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அங்கே போனால் அங்கே இன்னொரு கூட்டம். இவ சீட்டை நீட்டும் போது அட்மிட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்கு, இப்போ இடம் இல்லை, நாளைக்கு காலையில் சரியாக 7:30 வந்துடு என்ன அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த அறையை விட்டு அவள் வெளியில் வரும்போது ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தனியாக விட்டுட்டு வந்த தன் மகளை பற்றி நினச்சி அவன் மனசு கிடந்து அடிச்சுக்குது. அவளுக்கு திரும்ப போகிறதுக்கும் வழி தெரியல. ஆஸ்பத்திரி அறைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. யார் யார்கிட்டயோ எப்படி எப்படி எல்லாமோ அடையாளம் கேட்டுட்டு போகிறா. ஆனால் அவள் வந்த இடத்த அவனால் கண்டுபிடிக்க முடியல. இந்த கதையை படிக்கும்போது இந்த இடத்த என்னால் படிக்கவே முடியலைங்க. அந்த தாய் தன் குழந்தைய தேடிட்டு ஆஸ்பத்திரியோடைய மூளை முடுக்கெல்லாம் அலையும் போது நம்ம தாய்மையும் அவ கூட சேர்ந்து கலங்குது. ஒரு அரச ஆஸ்பத்திரியோடைய அத்தனை காட்சிகளையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார் ஆசிரியர். நேரம் ஆக ஆக அவ பயம் அப்படியே திகிலா மாறுது. ஒரு கட்டத்துல அவனால முடியாம கதறி கதறி அடறா. ஒரு ஆள் அப்போ பக்கத்துல வந்து, மா இப்படி ஓரமா நின்று அழு அப்படின்னு சொல்லிட்டு போவான். அழாதேன்னு சொல்ல மாட்டான், அப்படி ஓரமாக நின்று அழு அப்படின்பா. தினந்தோறும் 100 அவலங்களை பார்க்குற மருத்துவமனை ஊழியர்கள் எப்படி இயந்திரங்களாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வரி உணர்த்தும். ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு அலைஞ்சு பாப்பாத்தி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. ஆனால் நேரம் ஆனதால் புறநோயாளிகள் பிரிவு கதவை பூட்டிடுறாங்க. தா ஐயா கொஞ்சம் கதவை தருங்க, என் மவ அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட கெஞ்சறா. சரியா 3 மணிக்கு வா, இப்பெல்லாம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் உள்ளே விட மாட்டேங்கிறாரு. அவன் எதை எதிர்பார்த்து இவளை நிற்க வைக்கிறான்னு இவளுக்கு புரியல. காசை வாங்கிட்டு இன்னொருத்தரை உள்ளே விடும்போது இவளும் தாவி உள்ளே போய் தம் மகளை வாரி அணைச்சிக்கிட்டு கதறி கதறி அழறா. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கிற இதே நேரம் அங்கே பெரிய டாக்டர் எம்டி மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு நிதானமாக வார்டுக்கு வர்றாரு. அவருக்கு அன்னைக்கு காலையில் பார்த்த மெனிஞ்சிட்டிஸ் கேஸு நல்லா ஞாபகத்தில் இருந்தது. இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ண சொன்னல அந்த 12 வயசு பொண்ணு, எங்கேயா அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகலையே டாக்டர். என்னது, அட்மிட் ஆகலையா? நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேனே தனசேகரன், உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு டாக்டர் கத்தவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுறாங்க. சீஃப் கேட்குறாரு, சீஃப் கேட்குறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பதறவும் அங்கிருந்த இன்சார்ஜ், டாக்டருக்கு வேண்டியவங்களா? தெரிஞ்சிருந்தா முதலே கொடுத்துருப்பேனே, பெட் காலியா இல்லைன்னு எல்லாரையும் நாளைக்கு காலையில 7:30 வர சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அங்க இன்னொரு பக்கம் வள்ளியம்மா காலையில 7:30 வரைக்கும் என்ன பண்ண போறோன்னு தெரியாம
ஆஸ்பத்திரியோடைய சூழ்நிலையும் பயமுறுத்த தம் மகள் பாப்பாத்திய வாரி அணைச்சிக்கிட்டு அவ தலை தோளில் சரிய கை கால்கள் பக்கவாட்டில் தொங்க நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த பக்கம் பெரிய டாக்டர் தனசேகரன் கிட்ட கத்துறாரு, வாட் நான்சென்ஸ், நாளைக்கு காலையில 7:30 அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடும். யா நீங்க ஓபியில போய் பாருங்க, அங்கதான் இருக்கும். இந்த வார்டில் பெட் இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்டில் பெட் இருக்கு, அங்க கொடுக்க சொல்லுங்க குவிக். டாக்டர், அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஐ டோன்ட் கேர், ஐ வாண்ட் தட் கேர்ள் அட்மிட்டட் நவ், ரைட் நவ் அப்படின்னு அவர் கத்துற அதே சமயத்தில் அங்க வள்ளியம்மா, வெறும் சொரந்தானே, பேசாம மூணாட்டிப்பட்டி வைத்தியர்கிட்ட காட்டி விபூதி போட்டு மந்திரிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். இந்த டாக்டருங்கிட்ட வந்தாலே இப்படித்தான், தேவையில்லாம பயப்படுத்துவாங்க. பாப்பாத்திக்கு சரியானா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 கை நிறைய காணிக்க போடுறேன் சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டே ஒரு மஞ்சள் கலர் ரிக்ஷாவில் வள்ளியம்மா பாப்பாத்தியை எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கா. இந்த கதையோட கடைசி வரிகளை படிக்கும்போது என்னையும் அறியாமல் ஓடி போய், வள்ளியம்மா திரும்ப போகாத, உன் குழந்தைக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரம் இல்லை, நாளைக்கு காலையில் வரைக்கும் கூட அது உன் குழந்தைய விட்டு வைக்காது, ஆஸ்பத்திரிக்கு போகலாவா அப்படின்னு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணுன்னு தோணுது. எத்தனை முறை படித்தாலும் இதை ஒரு கதையாக நினச்சி கடந்து போக முடியல. சிறுகதைகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண படைப்பு மட்டுமல்ல, எனக்கோ உங்களுக்கோ யாருக்கோ வாழ்வில் எங்கோ நடந்த ஒரு சம்பவமோ அல்லது பல சம்பவங்களுடைய தொகுப்பு தான் சிறுகதையாக வடிவெடுக்குது. இந்த கதை எழுதி சுமார் 48 வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா எத்தனையோ வள்ளியம்மாக்களை பார்க்கலாம். அண்ணா, இந்த சீட்டை யார்கிட்ட காட்டணும், ஐயா மருந்து வாங்கிறதுக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு பல குரல்களை நீங்கள் கேட்கலாம். அரியா பெண்ணுக்கிட்ட கோவப்படுற ஸ்ரீனிவாசன்லேருந்து அலக்கழிக்கிற மற்ற ஊழியர்கள்லேருந்து உள்ளே போக காசு கேட்குற காவலாளி வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். நாடு எவ்வளோதான் முன்னேறினாலும் எத்தனை மருத்துவ வசதி வந்தாலும் என்ன பிரயோஜனம், சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்காத எத்தனையோ பாப்பாத்திகள் இன்னும் நம் நாட்டில் இருந்துட்டு தான் இருக்காங்க. இது யாருடைய தவறு, எங்கே சரி பண்ணுறது அப்படின்னு பல கேள்விகள் என்ன போலவே உங்களுக்குள்ளும் வருதா? நீங்கள் என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்கள் ஊரில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க. தம் பிள்ளைக்காகவோ கணவருக்காகவோ சொந்தத்துக்காகவோ என்ன வியாதின்னு தெரியாமல், என்ன பண்ணணும்னு தெரியாமல், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிற ஏதோ ஒரு வள்ளியம்மாவுக்கு கொஞ்ச நேரம் கூட இருந்து வழிகாட்டுங்க. உங்களால் ஒரு பாப்பாத்தியாவது காப்பாற்றப்பட்டா அது ஒரு பெரிய மாற்றம்தான். மாற்றத்தை நம்மக்கிட்டிருந்து ஆரம்பிப்போம். நன்றி.